தீபாவளி பண்டிகையை ஒட்டி குறைந்த அளவில் பேருந்துகள் இயக்கப்படவிருப்பதாக போக்குவரத்து துறை அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். சென்னை தலைமை செயலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வரும் 11, 12, 13 தேதிகளில் தீபாவளி சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று தெரிவித்தார். சொந்த ஊர்களுக்கு சென்றவர்கள் திரும்புவதற்கு வசதியாக மீண்டும் 15, 16, 17 தேதிகளில் பேருந்துகள் இயக்கப்படும் என குறிப்பிட்ட அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் கடந்த ஆண்டு 18,554 பேருந்துகள் இயக்கப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு 14,757 பேருந்துகள் மட்டுமே இயக்கப்படுகின்றன என்றும் கூறினார். மேலும் சென்னையில் இருந்து 5 இடங்களுக்கு வழக்கம்போல் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று கூறிய அமைச்சர் விஜயபாஸ்கர் இந்த ஆண்டு 5 லட்சம் பேர் அரசு பேருந்துகளை பயன்படுத்துவார்கள் என்றும் தெரிவித்தார். வழக்கம்போல 5 இடங்களில் பேருந்துகளை இயக்குவதற்கு நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம். கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து இயக்கப்படும். அதேபோல ஊரப்பாக்கம் பேருந்து நிலையத்தில் ஆமணி பேருந்துகள் மற்றும் எஸ்இடிசி அதாவது விரைவு போக்குவரத்து கழக பேருந்துகள் முன்பதிவு செய்த பயணிகள் பிக்கப் பாயிண்ட் அதாவது அங்கிருந்து பயணிகள் வசதிக்காக அங்கிருந்து ஏறி பயணிகளை ஏறி செல்வதற்கான வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதேபோல முன்பதிவு மையங்கள் கோயம்பேடில் ஏற்கனவே 10 முன்பதிவு மையங்களும் தாம்பரம் மெப்ஸில் 2 முன்பதிவு மையங்களும் பூந்தமல்லியில் 1 ஆக மொத்தம் 13 முன்பதிவு மையங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இது இன்று வரை 27,000 பேர் முன்பதிவு செய்திருக்கிறார்கள். சென்ற ஆண்டை விட குறைவான எண்ணிக்கையில் செய்திருக்கிறோம். குறிப்பாக 2019 18,547 பேருந்துகள் இயக்கப்பட்டது. இந்த ஆண்டு 14,757 பேருந்துகளுக்கு நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். இந்த ஆண்டு சுமார் 1,5 லட்சம் பயணிகள் பயணம் செய்வார்கள் என்று நாங்கள் எதிர்பார்த்திருக்கிறோம். அதுக்கு தேவையான முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளை எங்களுடைய போக்குவரத்து கழகம் எங்களுடைய போக்குவரத்து கழகத்தினுடைய செயலாளர் அவர்களும் கமிஷனர் அவர்களும் முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளை செய்து எங்களுடைய துறை சம்பந்தப்பட்ட மேலாண்மை இயக்குநர்கள் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் எல்லாம் அதற்குண்டான முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளை செய்திருக்கிறோம். தொடர்ந்து பேசிய அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் தற்போதைய நிதி நிலையில் போக்குவரத்து ஊழியர்களுக்கு 10% மட்டுமே தீபாவளி போனஸ் வழங்க முடியும் என்றும் போராட்டம் நடத்துவதாக இருந்தால் தொழிற்சங்கங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த தயார் என்றும் கூறினார். இன்றைய நிதி நிலையில 10% தான் எல்லா பொதுத்துறை நிறுவனங்களுக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் போக்குவரத்து கழகத்துக்கு மட்டுமல்ல எல்லா பொதுத்துறை நிறுவனத்துக்கும் பக்கத்து அண்டை மாநிலங்களில் சம்பளமே 50% தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் பேருந்துகள் இயங்காத காலங்களிலும் மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் எடுத்த நடவடிக்கையால் முழு சம்பளங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. அதனால் பொதுத்துறை நிறுவனங்கள் டிரான்ஸ்போர்ட் மட்டும் இல்லை, இபி இருக்கு, இன்னும் மற்ற அது மாதிரி நுகர்வோர் பண்டக சாலை நிறைய இருக்குது. எல்லாத்துக்குமே 10% தான் அறிவிச்சிருக்காங்க. வர சொல்லி தொழிற்சங்க நிர்வாகிகளோடு பேச வேண்டியதான் பேசிடும்.